ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர் பிரசன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோமென்ட்டர். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பட்ஜெட் விலையில் இருக்க டிஎஸ்எல்ஆர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டில் ஒரு என்ட்ரி லெவலில் இருக்க டிஎஸ்எல்ஆர்ஸ். இப்போது இந்த டிஎஸ்எல்ஆர்ஸ் வந்து யாருக்கு, இந்த பட்ஜெட் லெவல் டிஎஸ்எல்ஆர்ஸ், இந்த பிகினர்ஸ், அதாவது பிகினர்ஸ் கேமரான்னு சொல்லுவோம் நம்ம, பிகினர்ஸ் டிஎஸ்எல்ஆர் மாடல்ஸ்னு, இது யாருக்குன்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எடுத்து பழகியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் போராட்டத்தில் அழகான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ரசனை இருக்கும், நல்ல ரசனை வந்திருக்கும். அதே ஒரு டிஎஸ்எல்ஆர் வரும்போது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ் அது எக்கச்சக்கமாக இருக்குது. இதோட ஃபீல்டேட், இதோட ரேஞ்சே வந்து டோட்டலாக வந்து ஒரு வேறு லெவல்னு வச்சுக்கோங்க டிஎஸ்எல்ஆரில். ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆர் வந்து புதுசாக நம்ம வாங்குறோம்னா ரொம்ப ஒரு ஹையண்ட் மாடல் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வாங்கிறோம். ஃபஸ்ட் நமக்கு ஒன்றும் கேமரா பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரு காசு நம்ம என்ன பண்ணோம், எப்படியோ சேர்த்து ஒரு ஹையண்ட் மாடலாக வாங்கிறோம். இந்த ஹையண்ட் மாடல்ஸை பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கஸ்டமைசேஷன்லாம் நிறையா இருக்கும். அதை பார்த்து பயந்தே வந்து பல பேர் வந்து ஃபோட்டோகிராஃபியோட லேர்னிங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் டிஎஸ்எல்ஆரோட ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் ஹையண்டு கேமராஸ் வந்து போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேசிக் லெவல் டிஎஸ்எல்ஆர்ஸில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஷட்டர் ஸ்பீடுனா என்ன, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாடல் இந்த மாதிரி கேமரா மாடல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த கைடுன்னு ஒரு மோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கைடு மோட்லேயே சொல்லியிருக்கோம் இந்த ஆப்ஷன் எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிக்கான்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலு மாடல்ஸ் பார்க்க போகிறோம், கேமராஸ், டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் பட்ஜெட் லெவலில். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேனனோட 1500D. இது பார்த்தீங்கன்னா ஒரு 24 megapixel ஏபிஎஸ்சி சென்சர் கேமரா. ஏபிஎஸ்சிங்கிறது ஒன்றும் இல்லை, க்ராப் சென்சர். இப்போ ஃபுல் ஃப்ரேம் சென்சருங்கிறது உங்களுக்கு தெரியும், 36x24 mm, கொஞ்சம் பெரிய சென்சரு. விலையும் பார்த்திங்கன்னா 1 lakh மேலே தான் இருக்கும் எல்லா ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவும். ஸோ இந்த கேமரா கம்பெனிஸை பொறுத்தவரை இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வந்து தர முடியாது. அதனால தான் வந்து இந்த க்ராப் சென்சர் பாடிஸில் உங்களுக்கு என்ட்ரி லெவல் பிகினர் லெவல் கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த க்ராப் சென்சர் பாடியோட தான் இருக்கும். இந்த கேமராவை பார்த்தா 24 megapixel சென்சர். அதே மாதிரி இது வந்து Digic 4 ப்ராசஸர், கேனனோட Digic 4 ப்ராசஸர். வைஃபை இருக்குது, என்எஃப்சி இருக்குது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். மெயினாக இப்போ ஷேரிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாயிடுச்சு. ஒரு நம்ம டக்குன்னு ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அழகாக ஒன்று எடுத்துகிட்ருக்கோம், அது இமீடியட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னென்னா ஒரு கார்டை வந்து நம்ம போட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்ருந்தோம். பட் இப்போ வந்து இப்போ கேனனோட 1500D எடுத்திங்கன்னா கேனனோட கேமரா கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து படத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ணி அது இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ உங்களுக்கு இன்ஸ்டாலேயோ வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பாடி, 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர் வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பாயிண்ட்ஸ். இந்த கேமரா பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நெட்டில் போகும், கேனனோட சைட்டில் போனாலும் தெரியும். ஏன்னா நான் ஒரு வீடியோங்கிறதால நான் இதோட ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ரெண்டு லென்ஸோட வருது ஒரு கிட்டாக. இப்போ ஒரு 18-55 அப்படின்னு ஒரு லென்ஸ் கொடுக்குறாங்க IS2. அதே மாதிரி 55-250 ஒரு லென்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் வந்து IS2. IS2ங்கிறது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இப்போ நம்ம ஒரு லோ லைட் சுச்சுவேஷன் எடுத்துகிட்ருக்கோம், சம்டைம்ஸ் நம்ம ஹேண்டை வந்து ஷேக் ஆகணும்னா இதை பற்றி வந்து ஹவு டு டேக் ஷார்ப் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பில்டினா இந்த ரெண்டு லென்ஸ்லையுமே. ஸோ இது வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு பாடி, நல்ல ஒரு சாய்ஸ். இந்த 18-55 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைடு நீங்கள் ஷார்ட் எடுக்கணும், லேண்ட்ஸ்கேப் ஷார்ட் எடுக்கணும்னா இந்த 18mm வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பேர்டு எடுக்கிறீங்க, ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெலி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 55-250 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ, ஒரு பேர்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ, வைல்ட் லைஃப் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல லைட்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி கேமராஸ் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிரும். ஸோ நம்மள்கிட்ட ஒரு பிகினர் கேமரா தான் இருக்குது, நம்மளால் வந்து படம் வந்து பெருசாக எடுக்க முடியுமா, ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்பயுமே நம்ம க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ என்னோட இமேஜ், இந்த இமேஜ் ஒன்று நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு டிஎஸ்எல்ஆரில் ஷூட் பண்ண இமேஜ். ஃபஸ்ட்டு டைம் என்னோட இமேஜ் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் பப்ளிஷ் ஆன இமேஜ், டெய்லி டசன் சொல்லிட்டு ஒரு இமேஜ் இதில் வந்து பப்ளிஷ் ஆன இமேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கேமரா தான், நிக்கான் D5200 தான். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமரா தான் எல்லாமே. அதனால் நம்ம மைண்ட் செட் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த கேமராவோட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். க்ரியேட்டிவாக வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் ஸ்டன்னிங்கான இமேஜஸ் வந்து 100% நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கேனன் 1500D. ரெண்டாவது பார்க்க போகிறது கேனனோட 200D. எனக்கு தெரிஞ்சு ஒரு இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா, இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு சூப்பரான கேமரானால் இந்த கேனன் 200D. எப்பயுமே நிக்கோனை விட எனக்கு வந்து இந்த கேனன் கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி வந்து ஸ்கின் டோன்ஸ்.
ஸ்கின் டோன்ஸில் பார்த்தீங்கன்னா கேனனில் வந்து ஒரு ரிச்சான ஒரு ப்ளீஸிங்கான ஸ்கின் டோன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து நிக்கானோட ஸ்கின் டோன்ஸ் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஹாப்பி கிடையாது. நிக்கானோட டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும், நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ஸ்கின் டோன்ஸ் இந்த கலர்ஸ் வரும்போது ஐ ப்ரிஃபர் வந்து எப்பயுமே ஐ ப்ரிஃபர் கேனன். ஸோ கேனனோட 200D அப்படிங்கிற கேமராவை நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேனன் 200D பார்த்தா ஒரு 24 MP கேமரா தான். இதுலேயும் வந்து ரெண்டு லென்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கிட்டாக வருது 18-55 STM அப்படின்னு ஒரு லென்ஸு, அதே மாதிரி 55-250. இந்த எஸ்டிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு வந்து சூப்பரான லென்ஸ். இது மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக ஸ்மூத்தாக ஷூட் பண்ணுறதுக்கான வீடியோக்கு வந்து நல்ல லென்ஸ் இந்த எஸ்டிஎம் அப்படிங்கிற லென்சஸ். நீங்கள் 1500 பார்த்தீங்கன்னா இது வந்து 18-55 ஆர்டினரி வெர்ஷன் தான், IS2 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் கொடுக்குறாங்க, ரெண்டு லென்ஸும் எஸ்டிஎம். ப்ளஸ் இது வந்து டூயல் பிக்சல் AF இருக்குது, அதே மாதிரி டிஜிக் 7 ப்ராசஸர், லேட்டஸ்ட் டிஜிக் 7 ப்ராசஸர். அதே மாதிரி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேட்டட் ஸ்க்ரீன், இந்த ஓப்பன் பண்ணுற டைப் ஸ்க்ரீன், உங்களுக்கு பிக்சர்ஸ் காட்டுறேன், ஓப்பன் பண்ணுற டைப் ஸ்க்ரீன். அதே மாதிரி டச் ஸ்க்ரீன், இது வந்து பார்த்தா 3 inches வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பிக்சர்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறது, எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த கேமராவில் வந்து இதுவும் லைட் வெயிட் தான், ரொம்ப லைட் வெயிட்டு காம்பேக்டான கேமரா. வைஃபை இருக்குது, அப்புறம் NFC இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோடய இந்த 4 கேமராவில் என்னோடய சாய்ஸ் பார்த்தா இந்த EOS 200D. இப்போ ஃபோக்கஸிங் வந்து 9.8F தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் நீங்கள் சென்டர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேமராவில் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 650 shots சொல்கிறாங்க, ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 650 shots. இதே 1500 வந்து 500 shots சொல்கிறாங்க. ஸோ பட் நம்ம இது வந்து நம்ம டெஸ்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம், சிப்பாவோட ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். பட் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், நான் லைவ் வியூ நிறைய யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸு நிறையா வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கேனன் 200D பார்த்தீங்கன்னா டுவல் பிக்சல் AF. இந்த டுவல் பிக்சல் AF வந்து எங்கே யூஸ் ஆகுனா வீடியோக்கு வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. டுவல் பிக்சல் AF அதாவது ஒரு இடத்துலேருந்து ஃபோக்கஸ் அப்படி ஷிஃப்ட் பண்ணுறோன்னா ஸ்மூத்தாக வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் ஃபாலோ ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டுவல் பிக்சல் AF வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கேனனை பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த டியூல் பிக்சல் AF வந்து பெஸ்ட் ஃபார் வீடியோ, இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் வீடியோ. வீடியோக்கு வந்து இது சரியான சாய்ஸ் இந்த இந்த 200D கேமரா. அதே மாதிரி ஃபுல் HD 60p வந்து கொடுக்குறாங்க ப்ராக்ரெசிவ்ஸ் இதில். ஸோ இந்த 60p ஷூட் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோ மோஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி 24 frames கொண்டு வரும்போது அப்படியே ஸ்லோ உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக யூஸ் ஆகும். அதே மாதிரி ISO ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100-25600 வரலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்டபிளாகவும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிகினர் DSLR, ஒரு பேசிக்கான DSLR நம்ம நினைக்காம இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் ஒரு பேசிக் DSLR எடுத்தது தான், இது வந்து ஒரு ஹையன் DSLR எடுக்கல, பேசிக்கான DSLR. இந்த கேமராவோட ஃபோக்கஸ் மோட்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸையும் சரி, ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியா மோட்ஸையும் நம்ம சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் ஷாட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வரது பார்த்தா சார் நீங்கள் கெனானே சொல்லிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, நாங்கள் வந்து நிக்கான் வந்து ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு நிக்கான் வந்து சொல்லுங்கன்னா நோ ப்ராப்ளம். D3400 ஒரு என்ட்ரி லெவல் கேமரா, ஏற்கனவே 3300 இருந்துச்சு, அதோட மைனர் அப்கிரேட் தான் அது. இப்போ வந்து D3500 இப்போ வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு 2 விட்டுருக்காங்க. மெயினாக வந்து இப்போ இந்த டாலர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற ப்ரைஸுக்கும் நீங்கள் கடையில் போய் வாங்குற ப்ரைஸுக்கும் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா US டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இப்போது. அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் வந்து நான் ஒரு 1031 இப்போ இருக்க MRP என்னன்னு கொடுக்குறேன். நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் இதை விட கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் மட்டும் இட் மே வேரி. D3400 பார்த்தீங்கன்னா ISO வந்து 100-25600, அதே மாதிரி உங்களுக்கு 11.AF கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் நிக்கானில் 11.AF. இப்போ கெனான் 200D பார்த்தீங்கன்னா ஒரு 9.AF தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா 11.AF சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அது கிராஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த இது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் காம்பேக்டான பாடி. இதுவும் வந்து பார்த்தா ரெண்டு லென்ஸ் கிட்டோட வருது, ஒன்று வந்து 18-55 VR, அதே மாதிரி இன்னொன்று வந்து 70-300 VR. இந்த VRங்கிறது நம்ம கேனனில் பார்த்தா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், VRங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து வைப்ரேஷன் டிடெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு லென்ஸ் வந்து கிட்டாக வாங்கிக்கோங்க. எப்பயுமே இந்த ரெண்டு லென்ஸ் கிட்டாக வாங்கிட்டீங்கன்னா உங்கள் என்டையர் சப்ஜெக்ட் ரேஞ்ச் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப்பும் எடுக்கலாம் ஒரே டயத்தில், அதே டயத்தில் டக்குன்னு ஒரு லென்ஸை மாட்டிட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்ரேட்டும் எடுக்கலாம், ஒரு வைல்ட் லைஃப் எடுக்கலாம். ஸோ இந்த டியூவல் லென்ஸ் கிட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நான் ட்ராபேக்குன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து வைஃபை வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம், இதில் வைஃபை கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வைஃபை இல்லாதால் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கேமராவில். இதே பார்த்தா 1500D பார்த்தோம், அதில் வந்து இதே ப்ரைஸ் கேமரா தான், பட் ஆனால் வந்து உங்களுக்கு வைஃபை இருக்குது, NFC இருக்குது.
ஸோ உங்களுக்கு மொபைலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த D3400 நான் அதை வந்து ஒரு இதாக பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இதில் டில்ட்டிங் ஸ்க்ரீனும் கிடையாது. ஸோ டில்ட்டிங் ஸ்க்ரீன் இல்லாததால் நம்ம லோ ஆங்கிளில் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ரெண்டு கேமராஸ்லையுமே 1500 சரி, இந்த 3400 சரி, மேபி இதுதான் வந்து என்ட்ரி லெவல் கேமராஸுங்கிறதால வந்து இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பழகிறதுக்கு தான் மெயின் திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போது நிக்கோனோட D5600 ஒரு சூப்பரான கேமரா, 39.8 உங்களுக்கு. அதே மாதிரி இது ரெண்டு லென்ஸோடு தான் வருது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1855 லென்ஸு. அதே மாதிரி ஒரு AFP 70-300. இந்த AFPங்கிறது நீங்கள் AFS கேள்விப்பட்டிருப்பீங்க நிக்கோனில், AFPங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா லென்ஸஸுமே AFP லென்ஸ் தான். ஸோ இந்த AFPங்கிறது நம்ம கேனன் லென்ஸ் மாதிரி தான், வீடியோக்கு வந்து ஒரு சூப்பரான லென்ஸ். இந்த AFPங்கிறது சைலண்டாக ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு, ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஃபோக்கஸ் வந்து வீடியோக்கு வந்து சூப்பராக இருக்கும், ட்ரான்ஸேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது AFP இந்த STM எல்லாமே வந்து வீடியோ ஓரியன்ட் லென்சஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், வீடியோக்கு வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் லென்ஸ் யூஸ் பண்ணால் உள்ளே அந்த கர கரகரன்னு அந்த மோட்டர் ஓடுற சத்தம் அதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். பட் இது வந்து இந்த AFPன்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து இதாகிடும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 24 MP சென்சர், ISO வந்து 100லேருந்து 25600, ISO வந்து 100-25600, Full HD ரெக்கார்டிங். அதே மாதிரி ஆர்டிகுலேட்டட் ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து இது மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பும்போது உங்களுக்கு லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் எடுக்கிறதோ ஒரு டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமரா. இது வந்து நிக்கோனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் அதிகம், நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும், கிரெயின்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். இந்த D5600 கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா இது ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம், 39 AF பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபோக்கஸிங் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கிறீங்கன்னா இந்த 9.AF வந்து நீங்கள் கிராஸ் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 39 பாயிண்ட்ஸுங்கிறது இருக்கும்போது உங்களுக்கு கேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பாயிண்ட் தான், இது வந்து டோட்டலாக 39.AF. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேமராவில் எடுக்கிறோன்னு முக்கியம் கிடையாது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம் மெயினாக, நான் சொன்ன சப்ஜெக்ட் நாலேஜ், அந்த காம்போசிஷன், இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணினா நீங்கள் சூப்பரான ஃபோட்டோகிராஃபராக வரலாம். நீங்கள் காம்போசிஷன், அதே மாதிரி இருக்கிற இந்த பேசிக்கான கேமராவை எப்படி வந்து பெஸ்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணலேன் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வந்து கேமரா வந்து மாற்றிட்டே இருக்காதிங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான ஐடியா. ஸோ இதில் வந்து என்ன பெஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு பிகினர் லெவல் கேமரானாலும் இதுவும் வந்து ஒரு இட்ஸ் பவர் ஹவுஸ் தான். ஸோ நீங்கள் இந்த லெவல் இந்த கேமரா வந்து பெஸ்ட்டாக அதோட ஆப்ஷன்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அப்கிரேட் பண்ணும்போது லென்சஸில் வந்து அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுவும் வந்து ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ் வந்து வாங்க யோசிங்க. D5600 கேமராக்கு ஒரு 1855 இதோட கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து நான் என்ன லென்ஸ் வாங்கலாம்னா நீங்கள் ஒரு 50mm 1.8 வாங்கிக்கோங்க, சூப்பரான லென்ஸ். இப்போ கெனான் இருந்தாலும் சரி நிக்கோன் இருந்தாலும் சரி, இந்த 50mm சூப்பரான லென்ஸ். அந்த லென்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ லைட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நான் என்னோட ஓன் ஆப் வந்து வச்சுருக்கேன், R-Persona ஃபோட்டோகிராஃபின்னு, 5000 டவுன்லோட்ஸ் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.